ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விசையாக உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தினாலே, இனிமையான நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹலேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். இந்த வாழ்வை வளமாக்கும் என்ற நிகழ்ச்சி மூலமாய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மாலையிலே 7:30 உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் அட் 7:30 PM நான் உங்களை சந்தித்து கொண்டிருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நாமம் முன்பே மகிமைப்படுவதாக. தொடர்ந்து கடந்த ஆண்டிலிருந்து நாம் பார்த்து கொண்டு ஜெபத்தை குறித்து நாம் தொடர்ச்சியாய் நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உண்மையாகவே ஜெபம் முடியாத காரியத்தை முடிய பண்ணும். ஜெபம் தான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய வாழ்க்கையில் ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறது. ஜெபம் நம்முடைய ஜீவன், ஜெபம் நம்முடைய மூச்சு. அதனாலே நாம் அதிகமாய் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டிலே இன்னும் அதிகமாக ஜெபிக்கலாம். ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நல்லவர். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு மிகவும் பிடித்த வசனங்களிலே இதுவும் ஒன்று. சங்கீதம் 22:24 இப்படியாய் சொல்கிறது. Psalm 22:24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வத்து தாரும். இதை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் கர்த்தர் திறந்தருளுவீராக. இந்த வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. நீ சொன்னதை செய்யும் அளவும் அது வெறுமையாயும் இடத்துல திரும்பாதாண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பலன் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், அற்புதம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். மிக அருமையான வசனம் இது. சங்கீதம் 22:24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளுவார். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். அவருடைய குணாதிசயத்தில் ஒன்று என்னென்னா, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணவே மாட்டார். பாருங்கள், நாம் நமக்கு எவ்வளவு பழகினவர்களாக இருந்தாலும், தெரிந்தவர்கள் நெருக்கமானவர்களாக இருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு மேலே, ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களால் ஹெல்ப் பண்ணவும் முடியாது, ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழில், விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான்ட்டு. ஸோ அதனாலே கவனியுங்கள், யாராக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே நாம் தொடர்ந்து போய் அவர்களிடத்தில் கேட்டுக்கிட்டே இருந்தோன்னா, ஒன்று முகத்தை சுளிப்பாங்க, இல்லை முகத்தை மறைத்து கொள்வார்கள், வீட்டில் இருந்துக்கிட்டே இல்லைன்றுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் உங்கள் உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாமல், அருவறுக்காமல், ஆபத்துன்னு நீங்கள் அவரை நோக்கி போகும்போது அவர் முகத்தை அவர் மறைப்பதே இல்லை. ஆண்டவர் மாத்திரம் ஒரு இமை பொழுது தம்முடைய முகத்தை மறைத்திருப்பார் என்றால் இந்த வருஷத்திலே நம்ம கால் எடுத்து வச்சிருக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தின் ஒளியை நம் மேலே அவர் பிரகாசிக்க பண்ணி பிரசன்னமாக்கி கொண்டிருக்கிறனாலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய உபத்திரவம் என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். மனுஷன் அற்பமாக எண்ணலாம், மனுஷன் அருவருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி செய்யாமல், தம்முடைய முகத்தை உங்களுக்கு மறைக்காமல், அவரை நோக்கி நீங்கள் உண்மையாய் கூப்பிடும்போது அவர் உங்களை கேட்டருளுவார். வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டும்படியாக விரும்புகிறேன். நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பரிச்சயமான காரியம், ஆதியாகமம் 21 ஜஸ்ட் டேன் யோர் பைபிள் டு த புக் ஆஃப் ஜெனிசிஸ் Chapter 21. 21 ஆகாரை குறித்து பார்க்குறோம். ஆகார் இந்த இடத்துல தேவனை நோக்கி கூப்பிட்டது போல பைபிளில் இல்லை. ஆகார் தன்னுடைய எஜமானி சாராளினாலே துரத்தப்படுகிறான். அப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்பதை பார்ப்போம். ஆதியாகமம் 21:14 ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து அவள் தோளின் மேலே வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். இவ்வளோதான் ஆபிரகாமால் செய்ய முடியும். ஒரு துருத்தி தண்ணி கொடுக்க முடியும், கொஞ்சம் அப்பம் கொடுக்க முடியும், பிள்ளையும் கையில் கொடுத்து அனுப்பிவிட்டாச்சு வனாந்திரத்தில். ஆனால் கொஞ்சம் தூரத்தில் போகும்போது வனாந்திரத்தில் அவர்கள் அலைந்து திரிகிறார்கள். அடுத்து என்ன செய்வோன்னு தெரியல, துருத்தியில் இருந்த தண்ணி காலியாயிடுச்சு. கவனிங்க, ஆபிரகாம் கொடுத்து அனுப்பின தண்ணீர் காலியாகிவிட்டது, அப்பம் காலியாகிவிட்டது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இல்லாமல் பிள்ளை சாகிறது. பிள்ளை என்று இங்கே நமக்கு போட்டிருக்கு. ஆனால் நீங்கள் மூல பாஷையில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் அந்த பிள்ளை இஸ்மவேலுக்கு கிட்டத்தட்ட 12 இருக்க வேண்டும் என்று நமக்கு சரித்திரம் சொல்லுகிறது.
இங்கே ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆகாருனுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கவே கூடாது. ஆக்சுவலாக ஆகாருனுடைய ஜபத்தை கேட்டனால, கூப்பிடுதலை பார்த்தனால ஆண்டவர் இஸ்மவேலை பிழைக்க வைத்தார். இஸ்மவேல் பிழைச்சனால இன்னி வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் இஸ்மவேலர்கள் இஸ்ரவேல் என்ற அந்த தேசத்துக்கு விரோதமாக இந்த செகண்ட் வரைக்கும் யுத்தம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னுடைய கேள்வி என்னென்னா, இது ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்குமா? இல்லை, ஹி நோஸ் பட் ஸ்டில் ஹி ஆன்சர்ஸ். ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியும். பின்னடக்க போகிறவர்களை முன்னமே அறிந்த தேவன், இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் பதில் கொடுத்தார். ஏன் தெரியுமா? தம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறதை பார்த்து நம் தேவன் சும்மா இருக்கவே மாட்டார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, ஆகார் ஜெபித்தது போல் இந்த இடத்துல இல்லை. ஆகார் ஆண்டவரை கூப்பிட்டது போலவும் பைபிளில் இல்லை. ஆனால் அவர் ரொம்ப நல்லவர். நான் ஒரு புக்கில் வாசித்தேன், இப்படி போட்டிருந்தது, நாம் நல்லவர்கள் என்பதற்காக நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கவில்லையாம், அவர் நல்லவராகவே இருப்பதினால் நம் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார். எவ்வளவு உண்மை இல்லை? சில என்ன நினைக்கிறாங்க, நம்ம பெரிய ஜப வீரர், நம்ம பெரிய பரிசுத்தவான், அதனால் நம்ம ஜபத்தை கேட்குறார். இல்லைங்க, அவர் நல்லவர், நாம் நல்லவர் என்பதற்காக அல்ல, அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்பதற்காக நம்முடைய ஜபத்தை அவர் கேட்கிறார். நம்முடைய ஜபத்தை அவர் தள்ளவே மாட்டார். ஏன்னா அவர் அவருடைய பேருன்னு சொல்கிறது அவருடைய கேரக்டர், அது குணாதிசயம். ஜபத்தை கேட்கிற தேவன். இங்கே பாருங்கள், ஆபிரகாம் துரத்தி விட்டுறாரு. அடுத்து என்ன செய்யுதுன்னு தெரியல. நீங்கள் கீழே வாசி பாருங்கள். வீட்டில் பிள்ளையை வந்து தண்ணி இல்லாமல் பிள்ளை செத்து கொண்டு இருக்கிறார். ஒரு செடியின் நிழலில் கீழே பிள்ளை போட்டுவிட்டு கல்லெறியும் தூரத்தில் போய் உட்கார்ந்து அந்த அம்மா அழுகிறாங்க. இப்படியே இந்த சம்பவம் போயிட்டே இருக்குது. இந்த அம்மா எந்த இடத்துலையும் ஜெபம் பண்ணல, ஆண்டவரை கூப்பிடல, அவள் உட்கார்ந்து அழுதாள். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று 16 அம்பு எய்யும் தூரத்திலே போய் உட்கார்ந்து அழுதாள் அப்படின்னு தான் போட்டிருக்கு. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். 17 தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கவனிங்க, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் இருக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, நம்முடைய அழுகையின் கண்ணீரை ஆண்டவர் கணக்கில் இடுகிறார். God values our tears, he bottles our tears. நம்முடைய கண்ணீரை இந்த உலகம் கண்டு கொள்ளாமல் இருக்கலாம், உதாசீனப்படுத்தலாம், பட் காட் கேர்ஸ் ஃபார் யூ. அவர் உங்கள் கண்ணீரை கணக்கில் வைக்கிறார் கர்த்தருடைய பிள்ளையில. ஆக்சுவலாக ஆகாரின் ஜெபத்தை அவர் கேட்டிருக்க கூடவே கூடாது. ரூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும் இவங்க எழுந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை நடக்கும். பட் ஸ்டில் ஹி ஆன்சர்ஸ் ஆகார்ஸ் ப்ரேயர். வை? டியர்ஸ். அதாவது ஜெபத்துக்கு ஒரு மொழி இருக்குது. என்ன மொழி தெரியுமா? யூனிவர்சல் லாங்குவேஜ் அது அப்படின்வாங்க. டியர்ஸ், கண்ணீர். கண்ணீரோடு நம்ம ஆண்டவுடைய பாதத்தில் போய் அமர்ந்து ஜெபம் பண்ணோம்னா, நம்முடைய கண்ணீரை கத்தர் கணக்கில் வைத்து நம் கண்ணீரோடு விதைத்த எல்லாவற்றையும் கம்பீரத்தோடு அறுக்க செய்வார் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் ஊழியம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். ஜனங்க ரட்சிக்கவே படலை. வணங்கா களத்துள்ள ஜனங்க, முரட்டாட்டம் உள்ள ஜனங்க. உடனே அவருடைய ஸ்தாபனத்துக்கு லெட்டர் எழுதினாராம், நான் என்னை வேறு இடத்துக்கு அனுப்புங்க, இந்த இடத்துல நான் ஊழியம் பண்ண மாட்டேன். ஜனங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப கடினமாக இருக்கிறாங்க. அவங்க ஊர்லேருந்து அவருக்கு ரிட்டன் ஒரு லெட்டர் வந்து தான், ட்ரை டியர்ஸ், கண்ணீரை ட்ரை பண்ணிப்பார் ஜபத்தில். அவர் கண்ணீரோடு உட்கார்ந்து ஜபிக்க ஆரம்பித்தாராம். கத்தர் அதன் பிறகு அவருடைய ஊழியத்தில் பெரிய அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். ஆம், கத்தருடைய பிள்ளைகளே, ஆகாரின் கண்ணீருக்கே ஆண்டவர் பதில் கொடுப்பார்னா, இன்றைக்கி அவரையே நம்பி இருக்கிற உங்கள் கண்ணீரின் ஜபத்துக்கு அவர் பதில் கொடுக்காமல் இருப்பாரா? ஒரு நாளும் இருக்க மாட்டார். உங்கள் உபத்திரவத்தை மனுஷன் வேணும்னா அற்பமா என்னெல்லாம் அருவறுக்கலாம், கத்தர் உங்களை அருவறுக்கலை, வெறுக்கலை, அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் ஜபத்துக்கு அவர் முகத்தை மறைக்க நீங்கள் செய்ய வேண்டியது, யூ ஹாவ் டு ப்ரே, ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்காமல் நீங்கள் எதையாவது ஆண்டவரிடத்துலேருந்து பெறலான்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், எதையுமே பெற முடியாது நீங்கள். ஆனால் நீங்கள் ஜெபித்து பாருங்கள், மலைகளையே கத்தர் அகற்றிப்போம். நம்ம இப்போ பாடணும், அலைகள் என் மேல் விழுந்தாலும், மலைகள் என் மேல் விழுந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ரீசன் இஸ், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. இந்த அந்த அதிகாரத்தில் நம்ம அப்படியே பார்க்குறோம், தண்ணி காலியாயிடுச்சு, ஆண்டவர் வந்து வாக்கு கொடுக்குறாரு. 19 இப்படி சொல்லுகிறது, verse 19, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் திருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுக்க கொடுத்தார். நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கத்தர் வழியை திறப்பார். வழியை திறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கண்களை திறப்பார். ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்ட்டு நமக்கு எப்படி தெரியும்னா, நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது கத்தனுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். நீங்கள் மாம்சத்துக்குரிய கண்ணில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை மட்டும்தான் தெரியும்.
ஆனால் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கத்தர் உங்களை மனக்கண்கள் ஆவிக்குரிய கண்களை திறப்பார். அப்போ தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த உன்னதமான ஆசீர்வாதம். இன்றைக்கி முகமதியர்கள் எல்லாம் அந்த ஊருக்கு போயிட்டு வராங்க இல்லையா, மெக்காவுக்கு போயிட்டு ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வராங்க, புனித நீர்னு. அது என்ன தண்ணீர்? இங்கே ஆகாருக்கு திறந்து கொடுத்த அந்த ஊற்று தாங்க வனாந்திரத்தில் இன்னி வரைக்கும் அதில் தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கிறதாம். தேவன் ஒன்றை திறந்தால் அதை மனுஷன் அடைக்க முடியாது. இந்த புது வருஷத்தில் ஒருவேளை கடந்த வருடத்தினுடைய பயங்கள், ஏமாற்றங்கள், கவலைகள் உங்களை நெருக்குகிறதா? நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபித்து பாருங்கள், கத்தர் கண்களை திறப்பார், கத்தர் உங்களுக்கு ஒரு துறவை காட்டுவார். நீங்கள் ஜெபிக்காமல் அப்படியே பார்த்தீங்கன்னா பிரச்சனை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். நீங்கள் ஜெபித்து பாருங்கள், கத்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற துறவை திறப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கத்தருடைய பிள்ளையே, மனுஷன் கொடுக்குற தண்ணீர் காலியாயிரும். ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர் துறவு காலியாயிடுச்சின்னு போட்டிருக்கு, ஆனால் தேவன் துறந்த அந்த துறவு இன்னி வரைக்கும் அங்கே முஸ்லீம்ஸ் எல்லாம் மெக்காவுக்கு போயிட்டு வராங்கல்ல, அவங்களுடைய புனித ஸ்தலம் அங்கே தான் இது இருக்குது. அங்கே இந்த தண்ணி இன்னும் சுரந்து கொண்டு இருக்குது. ஆகாருக்கு கொடுத்த அந்த தண்ணீர் வனாந்தத்தை எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன். எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தில் தொடர்ந்து ஜெபியுங்கள், ஜெபத்தை நிறுத்தாதீர்கள். கத்தர் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார். வழி இல்லாத இடங்களிலும் வழி. God makes the way where there is no way. வழி இல்லாத இடங்களிலும் உங்களுக்கு வழியை திறக்க அவர் வல்லமை உள்ளவர், உண்மை உள்ளவர். இந்த வருஷத்திலும் உங்களுடைய எல்லா உபத்திரவம், எல்லா காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. கத்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார், உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு துறவை திறப்பார். நீங்கள் சாவதில்லை, உங்களுக்கு சமாதானம். கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். த அல்டிமேட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டம் லைன், ஜெபம். யூ ஹாவ் டு ப்ரே. ஜெபம், ஜெபம், ஜெபம். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா நிச்சயம் கத்தர் உங்களுக்கு ஒரு துறவை காட்டுவார், ஒரு வழியை காட்டுவார். அது வற்றவே வற்றாது. அதன் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்பமும் ஜீவனம் பண்ணலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம். உங்கள் எல்லா உபத்திரவத்துக்கும் கத்தர் ஒரு முடிவை தருவார். ஒரே ஒரு வழி தான், ஜெபம். இந்த வருஷத்தில் கடந்த ஆண்டை காட்டிலும் இன்னும் ஜெபியுங்கள், கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு கூட விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரர் சகோதரிகள் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டில் அன்றைக்கு ஆண்டவரே, மனுஷன் எங்களோடு கூட ஒரு கட்டத்துக்கு மேலே வர முடியாது. மனுஷன் கொடுக்குற தண்ணி ஆண்டவரே தீந்துரும், வற்றிடும், காலியாயிரும். ஆனால் ஆண்டவர், நீர் எங்களோடு கூட எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் இறுதி வரை எங்கள் கையை பிடித்தவர். ஒரு இமைப்பொழுதும் கைவிடாமல் எங்களை நடத்துவீர். நீர் திறந்து கொடுத்த துறவு ஒரு நாளும் வற்றாத ஆண்டவர். இந்த வருஷத்தில் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு என்னோடு கூட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. முதலாவது இவருடைய கண்களை திறப்பீராக, அப்பொழுது இவர்களுக்கு அந்த துறவு காணப்படும் ஆண்டவரே. நீர் துறவை ஏற்கனவே திறந்து வச்சிட்டீர் ஆண்டவர். இந்த வருஷம் எங்களை ஆசீர்வதிக்க துறவை திறந்து வச்சிட்டீங்க ஆண்டவரே. அது எங்கள் கண்களுக்கு தெரியலப்பா, கண்களை திறப்பீராக ஆண்டவரே. மனுஷன் கொடுக்குற ஆசீர்வாதம் வற்றிடும், ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் வற்றாது. ஆபிரகாம் கூட இல்லை, அனுப்பி விட்டுட்டார். ஆனால் தேவன் சொன்னார், ஆகார் கைவிடாதிரும் God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.